In this video, we will see two individual villas. One is 2 BHK duplex house, another is 2 BHK individual house. In this video, the land area is 1200 square feet. That's 2.5%. The video is 1430 square feet. 6000 liter water sump, underground UG water sump. The kitchen is 11 by 11 kitchen. The kitchen is modular kitchen. The main issue is that we have a single demand, we have a single use building. Since single floor the elevation hall 11 by 17 hall bedroom 11 by 11 bedroom attached bathroom fully frame structure full pillar structure branded TMT use cement branded cement children's park park profile 80 to 90% நம்ம லோன் வாங்கலாங்க. So hi Dino family, welcome back to our channel. Subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இளங்கோ நகர் phase 2 க்கு தாங்க வந்திருக்கோம். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் எக்ஸாக்ட்டா லேண்ட்மார்க் சொல்லணும்னா வீரபாண்டி பிரிவு தாங்க லொகேட் ஆயிருக்கு. வழக்கம் போல லொகேஷன் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு இன்டிவிஜுவல் villa தான் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா 2 BHK duplex house இன்னொன்னு 2 BHK individual house தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரி amenities எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து பக்கத்துல access பண்றதுக்கு காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பைல இருக்கா. சோ என்ன facilities எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பாத்துறலாம். சோ இதோட பிரைஸ் என்ன, எவ்வளவு லோன் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பாத்துறலாம். ஏனா இப்போ இந்த 2023 ல நிறைய பேர் கனவு வச்சிருப்பீங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. சோ ரெடி ஃபார் சேல்ல ஒரு ரெண்டு ஹவுஸ் இப்போ அவேலபிள் இருக்கு. எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல. சரிங்க. நம்ம வீரபாண்டி பிரிவுங்கிற லொகேஷன் அமைஞ்சிருக்குங்க. சரிங்க. இது உங்களுக்கு Metupalayam highway la just 500 meters la namakku site reach aayiralam. Seringa. Idu already successful ah vandu pathina Ilango Nagar phase 1 or project mudinjathu. And project joint idu phase 2 nu solli pannit irukkenga idu. Seringa. Already angiyum pathina adhu fully residential area da. Okay. Ingeyume vandu pathina almost ella occupy aidichu. Namukitta vandu pathina ready to move வீடு இப்ப available ah இருக்குங்க. So இந்த வீடியோல நம்ம full and full நம்ம plots பாக்க போறது கிடையாது. வீடு ready for sale இருக்கு. அத பத்தி தான் நம்ம பாக்க போறோம். So okay இந்த வீடியோல நம்ம ready for sale house la என்ன மாதிரி house பாக்க போறோம்னு சொல்லிறீங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 BHK single floor அப்புறம் 2 BHK duplex model. இந்த ரெண்டு வீடு இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. சோ நம்ம ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் கரெக்ட்டா ஒரு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு? நமக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ்ங்க. சரிங்க. உங்களுக்கு பை டிரைவ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டிராஃபிக் கண்டிஷனுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம். 40 to 45 மினிட்ஸ் ரீச் ஆகலாம். ஓகே. சோ டைரக்ட்டா நம்ம போய் வீட்டை பார்த்தலாம்ங்களா? பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க வீட பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிறீங்களாங்கண்ணா? இந்த வீடு பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்ங்க. அதாவது 2.5 சென்ட். சரிங்க. வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1430 ஸ்கொயர் ஃபீட்ங்க. 1430 கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணிருக்கீங்க. டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ்ங்க இது. 2 BHK டூப்ளெக்ஸ் டைப். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த எலிவேஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரீமியமா பண்ணி கொடுத்திருக்கோம். கிராண்டா பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ உங்களுக்கு அத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் லுக் இருக்குங்க. ஓகே. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு 16 by 16 ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு பிளஸ் 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு மேசிவான போர்ட்டிகோ கொடுத்திருக்கோம். ஓகே. போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 லிட்டர் ஒரு வாட்டர் சம்ப் அண்டர்கிரவுண்ட் யூஜி வாட்டர் சம்ப் பண்ணிருக்கோங்க. 6000 லிட்டர்ஸ் பண்ணிருக்கோங்க. ஓகே. தென் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குங்க. போர்ட்டுக்கு இண்டிவிஜுவலா தனியா ஒரு போர்வெல் இதுவும் இருக்கு. இது ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்ங்களா? ஹவுஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு. வீட்டோட தலவாசல் ஈஸ்ட் ஃபேசிங்ல வருங்க. சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே 2.5 சென்ட்னாலும் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்க. நல்ல உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு 11 by 17ல ஹால் கொடுத்திருக்கோங்க. ஓகே. நல்ல பெரிய ஹாலாவே கொடுத்திருக்கோம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சன் 11 by 11 கிச்சன் கொடுத்திருக்கோங்க. சரிங்க. உங்களுக்கு அந்த கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்திருக்கோம். மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கோம். ஆமாங்க. ஓகே. மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துறோம். இது கிச்சன் சைஸ் 11 by 11. கீழ ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூமோட. கீழ் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 11 by 11 வருங்க. 11 by 11. ஓகே. இது ஒரு நல்ல பெட்ரூம் பிளஸ் உங்களுக்கு ஒரு அட்டாச்ட் பாத்ரூமோட இருக்குங்க இது. ஓகே. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. சோ உள்ளேயே நமக்கு ஸ்டேர்கேஸ். ஆமா, இன்டீரியர்ல ஸ்டேர்கேஸ் டூப்ளெக்ஸ் கான்செப்ட்ல இன்டீரியர்ல ஸ்டேர்கேஸ். நீங்க அந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பிளஸ் உங்களுக்கு 11 by 17 அந்த பெட்ரூம் area. 11/17 வந்து நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நல்லா இருக்குங்க. Then open terrace, ரெண்டு சைடு பெட்ரூம் ரெண்டு சைடு open terrace வந்துரும். ஓகே. அதே மாதிரி விண்டோஸ் எல்லாமே எல்லா ரூம்லயும் நம்ம ரெண்டு விண்டோஸ் வெச்சிருக்கோம். எல்லாமே ரெண்டு விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. நம்ம வந்து UPVC மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். அது நல்ல பிராண்டடான நல்ல டியூரபிளான ஒரு UPVC தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி கீழ போட்டுக்க டைல்ஸ் பத்தி எல்லாங்க. டைல்ஸ் எல்லாமே 4x2 சைஸ்ங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே. அதுமே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமான குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த feel தெரியுங்க. ஓகே. யூஸ் பண்ண raw materials எல்லாமே செங்கல்ல இருந்து எல்லாமே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்ளோ செங்கல் டிமாண்ட் இருந்தப்ப நம்ம செங்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்டிங் எல்லாம் பண்ணிருக்கோங்க. சோ அந்த ஹாலோ பிளாக் அந்த மாதிரி இல்லங்க. ப்ராப்பர் செங்கல் ப்ராப்பர் நம்ம ட்ரெடிஷனலா எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட்ல தான் பண்ணிருக்கங்க. ஓகே. ஓகே. வாட்டர் ஸ்டோரேஜ் சின்டெக்ஸ் கெபாசிட்டி அது எங்க நம்ம மேலே ஸ்டோர் பண்ற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸா இருக்குங்களா? ஓவர்ஹெட் tank வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ரெண்டு வெச்சிருக்குங்க. ஓகேங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம 2 BHK டூப்ளெக்ஸ் பார்த்தோம். என்னால அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்குங்க. கட்டாயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் லேண்ட் ஏரியா 2.5 சென்ட்ல நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ரெண்டு பெட்ரூம் வர மாதிரி பண்ணிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெண்டு பெட்ரூம் வர மாதிரி பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமெனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல்ங்க, காம்பவுண்ட் வால் வந்துருது. சரிங்க. அப்புறம் இதுலயும் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் நாங்க பண்ணி தரோங்க. ஓகே. இந்த வீடு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டபிளான வீடா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட்டபிளான வீடா இருக்குங்க. ஓகே. ஓகே. சோ இந்த வீட்டை பத்தி சொல்லிடுறீங்களாங்கண்ணா? சின்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளோரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நல்ல இதே ஒரு கிராண்டா கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க. நல்ல உங்களுக்கு ஹெட் ரூம்ல இருந்து எல்லாம் நல்ல நீட்டா பண்ணிருக்கீங்க. ஸ்டெப்ஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு சேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து நல்ல பெருசா தான் கொடுத்திருக்கோம். சின்ன வீடா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16/17 பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தாராளமா ரெண்டு கார், பைக் எல்லாம் 2-wheeler தாராளமா நிறுத்திக்கலாங்க. இதுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டிகோல ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்ப் இருக்கு. 6000 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. ஓகே. பிளஸ் உங்களுக்கு வந்து இதுலயும் போர்வெல் இருக்கு, இண்டிவிஜுவல் போர்வெல். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேசிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங். வாசல் வந்து ஈஸ்ட் ஃபேசிங். ஹால் வந்து பாத்தீங்கன்னா 11/17 ஹால் ஒன்று வந்துருங்க. சரிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 11/11 ஒரு பெட்ரூம்ங்க. அது அட்டாச் பாத்ரூமோட வந்துரும். ஓகே. இன்னொரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 11/8. ஓகேங்க. அதுவும் வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்துருங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங். கிச்சன் வித் டைனிங்கோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா 8/8, டைனிங் ஒரு 8/8ங்க. சரிங்க. சோ கிச்சன் வித் டைனிங் வந்துரும். ஓகே. போர்ட்டிகோல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேலே போறதுக்கு டெரஸ் போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேங்க் வச்சிருக்கோங்க. மேல தண்ணி டேங்க் வந்து ரெண்டு டேங்க் வச்சிருக்கோம். ஒரு 1000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு, இன்னொரு 1000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் வாட்டருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. அந்த மாதிரி எல்லாமே வந்து கிச்சன்ல இருந்து எல்லாத்துக்கும் ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு வாட்டருக்கு ரெண்டு லைன் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே. சேம் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் எல்லாமே செங்கல்ல ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேம் மெட்டீரியல்ஸ்ல வந்து எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. சேம் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இது வந்து வீடு வந்து அளவுல கம்மிங்க. இது வந்து 1080 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலா. சரி. பில்ட் அப் ஏரியா. ஓகே. சோ உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளோர்ல முடியுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃப்ளோர். இதுதான் டிஃபரன்ஸ் தவிர மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த வீடு இந்த வீடு எல்லாமே சேம் பிரீமியம் மெட்டீரியல்ஸ் தான் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. நான் இப்போ நம்ம வீடியோல காமிச்சிருக்கோம் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று காமிச்சோம், 2 BHK டூப்ளெக்ஸ் ஒன்று காமிச்சோம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரு என்னதான் ரெடி ஃபார் சேல் நீங்க ஹோம் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் என்ன மாதிரி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க, குவாலிட்டியா இருக்குமா, பிராண்டடா இருக்குமான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா ஒரு வீடு வாங்கணும்னா லைஃப் லாங் இருக்க போறோம். ஸோ அந்த டவுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா அதை நாங்க வந்து மனசுல வச்சுதான் அந்த இது பண்ணிருக்கோங்க. சரிங்க. கண்டிப்பா ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான், ஃபுல் பில்லர் ஸ்ட்ரக்சர் தான் நாங்க பண்ணிருக்கோம். சரிங்க. உங்களுக்கு கம்பி எல்லாமே வந்து பிராண்டட் TMT தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. சரிங்க. சிமெண்ட்டுமே நல்ல பிராண்டட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்ல தான் கட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்ல தான் கட்டிருக்கு. அதே மாதிரி யூஸ் பண்ண டைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வுட் எல்லாமே நம்ம பிராண்டட் தாங்க. எல்லாமே பிராண்டட் தாங்க. சரிங்க. அகைன் வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங்கோட நம்ம ஸ்கொயர் ஃபீட் தான் வேரியேஷன் ஆகுமே தவிர உள்ளார யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லா வீடுக்கும் ஒரே மாதிரி சேம் தான், சேம் பிரீமியம் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. இது 4x2 தான் ஃப்ளோரிங் டைல்ஸ் சைஸ்லங்க. என்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ ஃபுல்லா டைல்ஸ் வந்துருங்க. ஓகே. சோ அதே மாதிரி நம்ம லொகேட் ஆயிருக்க வீடுமே பாத்தீங்கன்னா சுத்தியும் நிறைய வீடெல்லாம் வந்துருச்சு, நிறைய ஃபேமிலியோட இருக்காங்க. ஆமா, ஆல்ரெடி ஃபேமிலியோட இருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டோட அமெனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் எல்லாமே உள்ளே வந்துருதுங்க. ஆமாங்க. ஒவ்வொரு சைடுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் பண்ணிருக்கோம் ஒரு வீட்டுக்கும். பிளஸ் இண்டிவிஜுவல் வாட்டர் லைன் கொடுத்துருக்குங்க. ஒவ்வொரு சைடுக்குன்னு ஒரு பொதுவாக ஒரு ஓவர்ஹெட் டேங்க் இருக்குங்க. ஓகே. அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்கோங்க. சரிங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பார்க்கோட பார்க்க என்ன ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா பெருசா கொடுத்துருக்கு. நல்லா பெருசா நல்ல குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குங்க. ஓகே. சோ இப்போ இங்கே வந்து வீடு வாங்கிட்டா, நான் இங்கே வந்து வீடு வாங்கிட்டேன், எனக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கண்ணா? எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கான்னு டவுட் வரும் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயே வந்து வீரபாண்டி பிரிவு பஸ் ஸ்டாப்புங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் மேட்டுப்பாளையம் ரோட் டச் ஆகிறோம். சரிங்க. உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் to 300 மீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் இருக்குங்க இங்கே. சரிங்க. இமாக்குலேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா more than 30 years school famous school school Vivekam school Vivekam school Ramakrishna Vidyalaya college plus polytechnic schools ellame okay so hospitals hospitals just 500 meter Tamil Chelvi hospital Nivarthin hospital hospitals 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 video பாத்துட்டு ஒரு சந்தேகம் வரும் இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் என்னதான் இந்த அளவுக்கு நல்ல வீடு பண்ணி கொடுத்தாலும் பக்கத்துல ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு டவுட் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நியர் பைல இருக்கு உங்களுக்கு ஸ்கூல் காலேजेस ஹாஸ்பிடல்ஸ் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நியர் பைல இருக்கு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டோர் ஷாப்பிங் மால் எல்லாமே உங்களுக்கு நியர் பைல தான் இருக்கு அதே மாதிரி நீங்க பக்கத்துல சுத்தி பார்க்கறனால இங்க இருந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போறதுக்கு உங்களுக்கு எல்லாமே நியர் பைல தான் இருக்கு ஆமாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் உங்களுக்கு வந்து 12 km தூரம் வருதுங்க சரிங்க பக்கத்துல ஜஸ்ட் ஊட்டி வந்து ரொம்ப ரொம்ப ரீச்சபிள் தான் சேம் climate உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த ஏரியால சோ இப்போ கூட அந்த வெயில் அடிச்சாலும் அந்த காத்து வந்து அடிச்சிட்டே இருக்கு பாத்தீங்க கூலிங்காவே இருக்கு எப்பவுமே அந்த அளவு கிளைமேட் பாத்தீங்கன்னா அங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஓகேங்க நான் இப்போ எல்லாமே வந்துட்டோம் இப்போ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கதோட பிரைஸ் என்னன்னு கேக்குறேன் பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ என்னால full amount கட்டி என்னால வாங்க முடியாது கண்டிப்பா சோ எவ்வளவு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தர முடியுங்களா உங்கனால வீடா நீங்க வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பொறுத்துங்க 80 to 90% நம்ம லோன் வாங்கலாம் சோ 80 to 90% கண்டிப்பா பண்ணி தர முடியும் நம்ம வில்லாவோட பிரைஸ்ல இருந்து நம்ம 80 to 90% நம்ம லோன் வாங்கி தரலாம் சோ அந்த வில்லாக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி உங்களுக்கு 80 to 90% லோன் வாங்கி தர ரெடியா இருக்காங்க. சரி நான் ஃபைனலா இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லிடலாங்க. நம்ம ரெண்டு வீடு பார்த்தோம். ஒன்னு 2 BHK ஒன்னு பார்த்தோம் இன்டிவிஜுவல் ஹவுஸ். இன்னொன்னு 2 BHK டூப்ளெக்ஸ் பார்த்தோம். அது ரெண்டோட பிரைஸ் என்னன்னு சொல்லிடுறீங்களா? சிங்கிள் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வந்து உங்களுக்கு 52 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 52 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. உங்களுக்கு 2 BHK டூப்ளெக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா 58 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 58 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதோட பிரைஸ் உங்களுக்கு சொல்லிருப்பாரு டீடைலா. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு வீடு ரெடி ஃபார் சேல் ஒரு வீடு வாங்கணும் கையில் அமௌண்ட் வச்சுட்டு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து பாருங்க உங்களோட லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க டைரக்டா இந்த வீடியோலயே நான் உங்க வீட தெளிவா காமிச்சிருப்போம் இருந்தாலும் நான் டைரக்டா வந்து பார்க்கணும்னு நினைச்சால வந்து பார்த்துக்கலாம் இல்லைங்களா வீட வாங்கப்பா பார்க்கலாம் ஓகே சோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் நீங்க டைரக்டா நீங்க கால் பண்ணிட்டு டைரக்டா வந்து வீட்டை பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் புக்கிங் அந்த மாதிரி சார்ஜஸ் ஏதாவது பண்ணி ஆமாங்க இப்போ ஒரு வீடு புக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வந்து புக்கிங் அட்வான்ஸ் 1 லட்சம் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிக்கணும் ஓகே 1 லட்சம் புக்கிங் அட்வான்ஸ் பண்ணனும் நீங்க பேங்க் லோன் போற மாதிரி இருந்தா உங்களோட கேவைசிஸ் கொடுத்தீங்கன்னா பேங்க் process நாங்க முடிச்சு கொடுப்போம். அது எவ்வளவு நாள்ல முடிச்சு தருவீங்க? சார் அது டிபெண்ட்ஸ் நீங்க எப்படி டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்க அதெல்லாம் பொறுத்து ஒரு 30 days to 45 days குள்ள முடிச்சுக்கலாம். ஓகே அது போக டாக்குமெண்டேஷன்ல நீங்களே பண்ணி கொடுத்துறீங்களா? டாக்குமெண்டேஷன் நாமளே பண்ணிக்கலாம் கைட் பண்ணலாங்க. அதுக்கு உண்டான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஆனா அது நீங்களே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துறலாம். நம்ம ரெகுலர் டாக்குமெண்ட் ரைட்டர் இருக்காங்க. ஓகே அவங்க வச்சு நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கலாங்க. MODனால MOD சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா MOD பண்ணிக்கலாங்க. பேங்க் லோன் போனீங்கன்னா. ஓகேங்க ஓகே. சோ கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த 2023ல ஒரு வீடு வாங்கணும்னு கனவா இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நன்றிங்கண்ணா